கடந்த சில நாட்களாகவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வருபவர் அகோரி கலையரசன் தேனி மாவட்டம் போடி புதுக்காலனியில் அமைந்துள்ள அன்னை இந்திரா ஆதரவற்றோர் இல்லத்தில் வாழ்ந்து வந்த கலையரசன் சில வருடங்களுக்கு முன்பு வரை டிக்டாக் மூலம் பிரபலமடைந்தார் ஆசை மனைவியுடன் நாட்டுப்புற பாடலுக்கு நடனமாடி லைக்குகளை அள்ளிய கலையரசன் திடீரென அகோரியாய் காட்சியளித்தார் காசிக்கு சென்று அகோரிகளுடன் பழகியதாகவும் தற்போது தானும் ஒரு அகோரி மனிதகரி தின்பவன் குறி சொல்பவன் எனவும் பல கதைகளை அள்ளிவிட்டார் இதற்கிடையே அகோரி கலையரசன் குறித்து சமூக வலைத்தளங்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சில வீடியோக்களை வெளியிட்டனர் கடந்த ஒரு மாதமாகவே பேஸ்புக் யூ டியூப் இன்ஸ்டாகிராம் என அனைத்து தளங்களிலுமே வைரலான கலையரசன் சமீபத்தில் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்றார் விஜயகாந்த் கோயிலுக்கு வருவோருக்கு நினைத்தது நடக்கும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என பிரேமலதாவின் முன்னிலையிலேயே அருள் வாக்கு கொடுத்தார் இந்நிலையில் கலையரசன் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டம் போடிக்கு சென்றார் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அணிந்து விரதத்தை தொடங்கியவர் சொந்த ஊரிலேயே விரைவில் ஜீவ சமாதி அடையப் போவதாய் கூறப்படுகிறது சந்தன மாரியம்மன் கோயிலில் வழிபட்ட கலையரசனிடம் உள்ளூர் மக்கள் சிலர் குறி கேட்பதற்கு வரிசையில் காத்திருந்தனர் அவர்களில் ஒருவரை அழைத்த கலையரசன் குறி கூறி அப்பெண்ணின் கணவருக்கு இருந்த கள்ளக்காதல் குறித்து மனம் திறந்தார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கலையரசன் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் என கூறினார் மேலும் தன்னை பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் இகழ்வாக பேசுபவர்களுக்கு கடவுள் உரிய தண்டனை கொடுப்பார் என்றும் கூறினார் தங்கள் ஊரிலேயே வாழ்ந்து வந்த கலையரசன் ஒரே மாதத்தில் ட்ரெண்டிங் சாமியாராகி மீண்டும் ஊர் திரும்பியதால் போடி மக்கள் திரண்டு சென்று அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர்